ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் செஸ் வாசம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஷார்ட்ஸ் கேம்ஸ் தான் பார்க்க போறோம். ஸோ கண்டிப்பா ரெண்டுக்குமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே சுவாரஸ்யமா இருக்கும். ஸோ நான் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணல, தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் கேம் பார்த்தீங்கன்னா செஸ் பேஸ். ஸோ ஃபர்ஸ்ட் கேம் பார்த்தீங்கன்னா செஸ் பேஸ் சைட்ல விளாண்ட ஒன் ஆஃப் த கேம் தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ இதுல நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் பாத்தீங்கன்னா 10+0 ஃபார்மட்ல விளாண்டுருக்காரு. ஸோ நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் பேர் பாத்தீங்கன்னா விஸ்வா, ஓகேங்களா? ஸோ கேம் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னு பாக்கலாம். ஸோ ஒயிட் வந்து C4 ஸ்டார்ட் பண்றாரு. இப்ப E5 இது வந்து இங்கிலீஷ் ஓப்பனிங்னு சொல்லுவாங்க. இப்ப நைட் C3, நைட் F6, இப்ப நைட் F3, நைட் C6. ஸோ இது பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் ஓப்பனிங்லேயே வந்து 4 நைட்ஸ் வேரியேஷன் சொல்லுவாங்க, ஓகேங்களா? இப்ப G3 பிளே பண்ணி இந்த இடத்துல பிஷப் வந்து ஃபியான் கேட்ட பண்ணலான்னு பாக்குறாரு. அண்ட் இப்ப D5, இப்ப இமீடியட்டா விஸ்வ பாத்தீங்கன்னா D5 வந்து சென்டர்ல ஸ்ட்ரைக் பண்றாரு. இப்ப வந்து சென்டர்ல பான்ஸ் வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆகுது. C takes D5, Knight takes D5. இந்த இடத்துல Knight takes D5 அப்புறமா இந்த நைட் வந்து இந்த நைட்டை வந்து ஐ பண்ணிட்டு இருக்காரு, ஓகேங்களா? இப்ப பிஷப் G2. ஸோ ஒயிட் பாத்தீங்கன்னா அவருடைய பிஷப் வந்து ஃபியான் கேட்ட பண்றாரு. இப்ப Knight takes C3, இப்ப B takes C3. இந்த இடத்துல இப்ப விஸ்வா வந்து நைட்ட வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்றாரு, ஓகேங்களா? சோ இப்ப நைட் எக்ஸ்சேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறமா இப்ப இமீடியட்டா பிஷப் G4 பிளே பண்றாரு, ஓகேங்களா? சோ அவருடைய லைட் ஸ்கொயர் பிஷப்பை டெவலப் பண்றாரு. இப்ப D3. சோ ஒயிட்டும் பாத்தீங்கன்னா D3 பிளே பண்ணி அவருடைய டார்க் ஸ்கொயர் பிஷப்பை வந்து ஆக்டிவேட் பண்ணலாம்னு பாக்குறாரு. நெக்ஸ்ட் E4. இப்ப E4 இமீடியட்டா புஷ் பண்ணி பானை வந்து பிரேக் பண்ணலான்னு பாக்குறாரு. ஏன்னா பிளாக்கு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஸ்பேஸ் அட்வான்டேஜ் கொஞ்சம் இருக்கு, பட் சென்டர்ல பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து பான்ஸோடைய கண்ட்ரோல் வந்து கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. பட் எனிவே இந்த பொசிஷனை பொறுத்த வரைக்கும் இப்ப D takes C4 இமீடியட்டா இப்ப குயின்ஸ் வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆகுது. சோ அவர் வந்து ஒரு பானை சாக் பண்ணிட்டு குயினை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு ஒயிட்டோடைய கேசல் ரைட்ஸ வந்து இழக்க வைக்கிறாரு, ஓகேங்களா? இப்ப கேசல் பண்ணிக்கிறாரு. இப்ப கேசல் பண்ண உடனே குயின் சைட் கேசல் மூலமா ஒரு இமீடியட்டா ஒரு செக் வருது ஒயிட்டுக்கு, ஓகேங்களா? இப்ப பிஷப் D2, இப்ப பிஷப் D2 போட்டு பிளாக் பண்ணதுக்கு அப்புறமா இப்ப பிஷப் A3 இமீடியட்டா இந்த பிஷப் A3 என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா ஒயிட்டோடைய பேஸ் ஸ்கொயர்ஸ் பாத்தீங்கன்னா அவர் வந்து ஐ பண்ணிட்டு இருக்காரு, ஓகேங்களா? இப்ப கிங் C2, இப்ப ஒயிட்டோடைய கிங்கால கேசல் பண்ண முடியாது இல்லையா? சோ அதனால அவர் ஆர்டிபிஷியலா கேசல் பண்ணலான்னு பாக்குறாரு. இப்ப ரூக் H8. சோ விஸ்வா பாத்தீங்கன்னா அவருடைய இன்னொரு ரூக்கிய வந்து கேம்குள்ள கொண்டு வராரு. சோ இந்த பொசிஷனை பொறுத்த வரைக்கும் விஸ்வாக்கு என்னதான் ஒரு பான் டவுன்ல இருந்தாலும் அவரு வந்து பொசிஷன் வைஸ் பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து ஒரு நல்ல அட்வான்டேஜ், ஓகேங்களா? இப்ப இந்த ரூக் பாத்தீங்கன்னா இந்த பானை வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்காரு, ஓகேங்களா? இப்ப இமீடியட்டா H3 பிளே பண்ணி இந்த பிஷப்பை சேஸ் பண்றாரு. இப்ப பிஷப் H5, திருப்பி G4 பிளே பண்ணி இந்த பிஷப்பை ஃபர்தரா சேஸ் பண்றாரு. இப்ப பிஷப் G6, இப்ப நைட் G5. ஆக்சுவலா இந்த இடத்துல நீங்க நைட் G5 பிளே பண்றதுக்கு பதிலா நைட் H4 பிளே பண்ணிருக்கலாம். சோ உங்களுக்கு நீங்க நைட்டை ரிலீஸ் பண்ணிட்டு இந்த பானை வந்து நீங்க சேஃப்கார்ட் பண்ணணும். சோ நீங்க நைட் H4 பிளே பண்ணிருந்தீங்கன்னா அது வந்து பெட்டரா இருந்திருக்கும். ஏன்னா நைட் H5 என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா ஃபர்தரா இந்த நைட்டை சேஸ் பண்றதுக்கு ஒயிட்டே சான்ஸ் தராரு. சோ அதனால F6 மூலமா இப்ப இந்த நைட் வந்து ஃபர்தரா சேஸ் ஆகுது, ஓகேங்களா? இப்ப இந்த நைட்டுக்கு பாத்தீங்கன்னா வேற இடத்துல குட் ஸ்கொயர்ஸே கிடையாது. திருப்பி நைட் என்ன பண்ணணும், நைட் F3 தான் போய் ஆகணும். சோ நைட் F3 போனதுக்கு அப்புறமா இப்ப திருப்பி இந்த பிஷப்பால இந்த பானை வந்து ஆக்சஸ் பண்ண முடியாது. அதனால இந்த பான் இப்ப ஃபால் ஆக போகுது, ஓகேங்களா? இந்த பான் வந்து சும்மா ஃபால் ஆகல, பிஷப் டெக்ஸ் பான் மூலமா உங்களுக்கு வந்து ஒரு செக்கோட வருது. சோ பிஷப் டெக்ஸ் E4 மூலமா ஒரு செக் வருது. இப்ப கிங் D1 போறாரு. இப்ப ரூக் D7, இந்த இடத்துல ரூக் D7 பிளே பண்ணி ரூக்ஸ வந்து டபுள் பண்ணலான்னு பாக்குறாரு பிளாக். இப்ப இமீடியட்டா பிஷப் F1, இந்த இடத்துல நீங்க பிஷப் F1 பிளே பண்ணி உங்களுக்கு ஒரு யூஸும் கிடையாது. ஏன்னா பிஷப் F1 வந்து பெருசா ஒன்னும் ஒயிட்டுக்கு வந்து பண்ணல. ஏன்னா இது வந்து ரொம்ப ஒரு பாசிவான மூவ். நீங்க மேபி இந்த இடத்துல கிங் E1 பிளே பண்ணிருக்கலாம். பட் எனிவே பிஷப் F1க்கு அப்புறமா இப்ப வந்து பிஷப் டெக்ஸ் F3, இப்ப பிஷப் டெக்ஸ் நைட்டுக்கு அப்புறமா இப்ப E takes F3, இப்ப ஒயிட்டோடைய பான் ஸ்ட்ரக்சர் டேமேஜ் ஆகுது. அண்ட் அது மட்டும் இல்ல, ரூக்கு பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு ஓபன் ஃபைல் கிடைச்சிருக்கு, ஓகேங்களா? இந்த இடத்துல இப்ப ஒயிட்டோடைய ரூக்கும் வர முடியாது, பிஷப் வந்து குறுக்குல வந்துட்டாரு. சோ அதனாலதான் பாத்தீங்கன்னா பிஷப் F1 பாத்தீங்கன்னா ஒரு டம்ப் ஆனவும். இப்ப பிஷப் B2, இந்த இடத்துல இப்ப பிஷப் B2 மூலமா இந்த ரூக்குக்கும் ஒரு அட்டாக், அண்ட் அதே சமயத்துல இப்ப வந்து இந்த C3 ல இருக்க பானுக்கும் ஒரு அட்டாக், ஓகேங்களா? இப்ப கண்டிப்பா நம்ம வந்து ரூக்கு B1 தான் போட்டாகணும். சோ ரூக் B1க்கு அப்புறமா இப்ப பிஷப் டெக் C3, இந்த இடத்துல பிஷப் டெக் C3க்கு அப்புறமா பாருங்க, இந்த பொசிஷன்ல இருந்து ஒயிட் வந்து கேமையே வந்து ரிசைன் பண்ணிட்டாரு, ஓகேங்களா? சோ எதனாலன்னு கேட்டீங்கன்னா பிஷப் டெக்ஸ் பிஷப் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஒயிட்டால தடுக்க முடியாது. நீங்க ரூக்கு தூக்கி B2ல போட்டாலும் B2 ஸ்கொயரை பாத்தீங்கன்னா பிஷப் வந்து சூப்பரா ஆக்சஸ் பண்ணிட்டு இருக்காரு. சோ கண்டிப்பா இந்த இடத்துல இருந்து ஒயிட்டுக்கு வந்து ஒரு மெட்டீரியல் லாஸ் ஆகும். அண்ட் கொஞ்சம் கொஞ்சமா பாத்தீங்கன்னா ஒயிட் வந்து கேமையே வந்து லூஸ் பண்ணிடுவார். ஓவராலா பாத்தீங்கன்னா நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் விஸ்வா கிட்ட இருந்து ஒரு சூப்பரான அட்டாக்னே சொல்லலாம். சோ ஃபைனலா அவரு பொசிஷன் வைஸும் நல்லா ஆயிட்டாரு, அண்ட் மெட்டீரியல் வைஸும் பாத்தீங்கன்னா இப்ப வந்து அட்வான்டேஜ் எடுக்க போறாரு. சோ அதனால கேமை வந்து ஒயிட் வந்து ரிசைன் பண்ணிட்டார், ஓகேங்களா?
சோ நம்ம பார்க்க போற இன்னொரு கேம் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் கோகுல கிருஷ்ணன் 3+0 ஃபார்மட்ல chess.comல விளையாண்ட கேம் தான். ஓகேங்களா? சோ இதுல கோகுல கிருஷ்ணன் வந்து ஒயிட் பீசஸ் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காரு. கேம் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா e4 e5 knight f3 knight c6 bishop c4. சோ இது வந்து இட்டாலியன் கேம்னு சொல்லுவாங்க. இப்ப நைட் ஏ5 இந்த இடத்துல பிளாக் நைட் ஏ5 பிளே பண்ணி இந்த பிஷப் வந்து அட்டாக் பண்றாரு. சோ யூஸ்வலா இந்த மூவ் வந்து ரொம்ப ரேரா தான் பிளே பண்ணுவாங்க. ஓகேங்களா? பட் எனிவே இந்த பொசிஷன்ல ஒயிட் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா பிஷப் டெக்ஸ் f7 இந்த இடத்துல பிஷப் டெக்ஸ் f7 ஒரு செக் தராரு. சோ இந்த பிஷப் டெக்ஸ் f7 மூலமா ஒயிட் வந்து ஒரு பீஸையே வந்து சாக் பண்றாரு. ஓகேங்களா? இந்த பீஸையே வந்து பிளாக் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. இந்த பீஸ் அக்செப்ட் பண்ணா திருப்பி வந்து நைட் டெக்ஸ் e5 ஒரு செக் வருது. ஓகேங்களா? இந்த இடத்துல வந்து ஒரு பிஷப்காக ரெண்டு பானை வந்து எடுத்திருக்காரு ஒயிட். அண்ட் அது மட்டும் இல்ல பிளாக்கோடைய கிங் வந்து எக்ஸ்போஸ் ஆயிருக்கு. ஓகேங்களா? சோ இந்த ஒரு அட்வான்டேஜ் பாத்தீங்க ஒயிட்டுக்கு வந்து ஒரு நல்ல அட்வான்டேஜ் தான். பட் எனிவே இந்த இடத்துல பிளாக்கும் பாத்தீங்கன்னா ஃபைட் பண்ணலாம். இந்த இடத்துல பிளாக் உடைய கேம் வந்து முடிஞ்சிருச்சுன்னு சொல்ல முடியாது. சோ ரெண்டு பேருமே இந்த இடத்துல ஃபைட் பண்ணலாம். ஓகேங்களா? சோ இந்த இடத்துல பிளாக்கு பாத்தீங்கன்னா ஆப்ஷன்ஸ் இருக்கு. என்னன்னா நீங்க கிங் e8 போடலாம், கிங் e7 போடலாம், அப்படி இல்லைன்னா கிங் e6 போடலாம். ஓகேங்களா? சோ ஃபர்ஸ்ட் கிங் e8 போனா என்ன ஆகும் காட்டுறேன். நீங்க கிங் e8 போனீங்கன்னா குயின் h5 செக் வரும். இப்ப நீங்க இந்த பானை புஷ் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க, சிம்பிளா வந்து நைட் எக்ஸ் g6 பிளே பண்ணிக்கலாம். சோ நைட் எக்ஸ் g6 மூலமா இந்த இடத்துல திருப்பி எச் எக்ஸ் g6 பிளே பண்ணதுக்கு அப்புறமா சிம்பிளா வந்து நம்ம வந்து இந்த ரூக் எல்லாம் கேப்சர் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. இந்த ரூக்கை கேப்சர் பண்ணாலும் ஒயிட்டுக்கு தான் அட்வான்டேஜ். பட் எனிவே நம்ம இந்த இடத்துல வந்து ஒரு சூப்பரான செக் தரலாம். இந்த பானையை கேப்சர் பண்ணிட்டு திருப்பி கிங் e7 வந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இடத்துல நம்ம வந்து d4 புஷ் பண்ணிட்டு கேம் வந்து சூப்பரா கண்டினியூ பண்ணலாம். சோ இந்த இடத்துல இருந்து பாத்தீங்கன்னா ஒயிட்டுக்கு ஒரு நல்ல அட்வான்டேஜ். ஓகேங்களா? பட் எனிவே இந்த பொசிஷனை பொறுத்த வரைக்கும் நீங்க இந்த நைட்டை மட்டும் கேப்சர் பண்ணிட கூடாது. சோ இந்த நைட் நீங்க கேப்சர் பண்ணிட்டீங்கன்னா பிளாக்கு பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஆக்டிவான பிளே கிடைச்சிரும். அவருடைய பிஷப் வந்து அவர் ஃபியன் கேட்ட பண்ணிடுவாரு. நெக்ஸ்ட் இந்த பானை புஷ் பண்ணிடுவாரு. சோ இதுல இருந்து பிளாக் வந்து அவருடைய பீசஸ வந்து ப்ராப்பரா அரேஞ்ச் பண்றதுக்கு நம்மளே கொஞ்சம் டைம் கொடுக்குற மாதிரி ஆயிடும். ஓகேங்களா? பட் எனிவே இந்த பொசிஷனை பொறுத்த வரைக்கும் கிங் e6 பிளே பண்றாரு பிளாக். சப்போஸ் கிங் e6 பிளே பண்ணாம கிங் e7 பிளே பண்ணியிருந்தாருன்னா என்ன ஆயிருக்கும்னு கேட்டீங்கன்னா, சோ இந்த பொசிஷனும் பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு டிராயிஷான பொசிஷன் தான். சோ ஓரளவுக்கு ரெண்டு பேருக்குமே பாத்தீங்கன்னா ஒரு ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி தான் இருக்குன்னு சொல்லலாம். ஓகேங்களா? இந்த இடத்துல ஒயிட்டும் பாத்தீங்கன்னா காமா அவருடைய நைட் அண்ட் அவருடைய பான்ஸ் எல்லாம் வந்து டெவலப் பண்ணிக்கலாம். பட் எனிவே பிளாக்கு பாத்தீங்கன்னா கடைசி வரைக்கும் ஒரு டிஸ்கம்ஃபர்டான ஒரு கேமா தான் இருக்கும். ஏன்னா அவருடைய கிங் வந்து எக்ஸ்போஸ் ஆயிருக்கும். ஓகேங்களா? சோ அவருடைய பீசஸ் வந்து அவர் ப்ராப்பரா அரேஞ்ச் பண்ணிட்டு அவர் வந்து ப்ராப்பரா கேமை வந்து கண்டினியூ பண்ணிருக்கணும். ஓகேங்களா? பட் எனிவே இந்த நைட் செக்கு அப்புறமா கிங் e6 பிளே பண்றாரு பிளாக். இந்த இடத்துல இப்ப பானை வந்து புஷ் பண்றாரு, அதாவது டி பானை புஷ் பண்ணிட்டு இந்த பிஷப்பை வந்து ஆக்டிவேட் பண்றாரு கோகுல கிருஷ்ணன். ஓகேங்களா? இப்ப பிஷப் b4 செக் வருது. சோ இந்த பிஷப் b4 செக் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய மிஸ்டேக். ஓகேங்களா? இந்த பிஷப் b4 செக்குக்கு பதிலா இன்ஸ்டன்ட் நீங்க d6 பிளே பண்ணிருக்கலாம். சோ இந்த d6க்கு அப்புறமா ஃபர்தரா என்னதான் நீங்க குயின் g4 செக் கொடுத்தாலும் இந்த இடத்துல கிங்குக்கு வந்து e7 ஸ்கொயர் அவைலபிளா இருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இப்ப குயினும் வந்து அட்டாக்ல இருக்கு. சோ இது மூலியமா பாத்தீங்க திருப்பி நீங்க g5 செக் தரலாம். g5 செக் அப்புறமா இப்ப நைட் f6 வரலாம். சோ கொஞ்சம் கொஞ்சமா பிளாக் வந்து அவருடைய பிசியை வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சோ அதனாலதான் பாத்தீங்கன்னா இந்த பொசிஷன் பொறுத்த வரைக்கும் d6 வந்து பிளே பண்ணிருக்கணும்னு சொன்னேன். நீங்க d6க்கு பதிலா நைட் f6 கூட பிளே பண்ணிருக்கலாம். நைட் f6 பிளே பண்ணிருந்தா கூட இந்த இடத்துல வந்து பிளாக்கு வந்து ஒரு நல்ல ஆப்ஷன் தான். பட் அதெல்லாம் விட்டுட்டு பிஷப் b4 செக் தராரு. சோ பிஷப் b4 செக் மூலமா இந்த இடத்துல c3 பிளே பண்ணி இந்த பிஷப் வந்து இப்ப ஒயிட் வந்து சேஸ் பண்றாரு. ஓகேங்களா? இப்ப பிஷப் திருப்பி ரிட்ரைவ் ஆனதுக்கு அப்புறமா இப்ப குயின் g4 செக் வருது. இந்த இடத்துல இப்ப நீங்க குயின் g4 செக்குக்கு அப்புறமா நீங்க என்னதான் கிங் ஃபர்தரா மூவ் பண்ணாலும் குயினுக்கு வந்து இந்த பிஷப் மூலமா ஒரு அட்டாக் கிடையாது. ஏன்னா இந்த டி பான் வந்து இப்ப ஸ்ட்ரக் ஆயிட்டார். ஓகேங்களா? இந்த இடத்துல ஒரு ஃபோர்ஸ்ஃபுல்லான மேட் இருக்கு. ஓகேங்களா? இந்த இடத்துல கிங்குக்கு வந்து கொஞ்சம் ஆப்ஷன்ஸ் தான் இருக்கு. ஒண்ணு நீங்க கிங் எடுத்துட்டு வந்து f6ல போடணும், அப்படி இல்லைன்னா கிங் எடுத்துட்டு வந்து e7ல போடணும். நீங்க சப்போஸ் கிங்க வந்து e7ல போட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், குயின் டெக்ஸ் g7 செக் வருது. இப்ப நீங்க கிங் எடுத்துட்டு போயிட்டு e8ல போட்டீங்கன்னா குயின் f7 வந்து ஒரு சூப்பரான செக் மேட்டு. அப்படி இல்லையா நீங்க கிங் எடுத்துட்டு வந்து e6ல போட்டீங்கன்னா இந்த இடத்துல d5 வந்து ஒரு சூப்பரான செக் மேட். ஓகேங்களா? பட் எனிவே குயின் g4 செக்குக்கு அப்புறமா பிளாக் வந்து கிங் f6 பிளே பண்ற. கிங் f6 பாத்தீங்கன்னா இன்னொரு ஒரு சிம்பிளான விஷயம் ஒயிட்டுக்கு, அதாவது பிஷப் g5 ஒரு சூப்பரான செக்மேட் வந்து கோகுல கிருஷ்ணனும் இந்த இடத்துல சூப்பரா டெலிவர் பண்ணி மேட் பண்றாரு. ஓகேங்களா? சோ ஓவராலா பாத்தீங்கன்னா இந்த கேமே பாத்தீங்கன்னா 9 moves வந்து கோகுல கிருஷ்ணன் வந்து அவருடைய ஆப்போனண்ட வந்து செக்மேட் பண்ணிட்டாரு. சோ ஓப்பனிங்லயே பாத்தீங்கன்னா ஒரு அன்யூஷுவலான மூவ் பிளாக் பிளே பண்ணதுக்கு அப்புறமா பிளாக் கிட்ட இருந்து ரொம்ப அக்யூரசி தேவைப்பட்டுச்சு. அந்த அக்யூரேட் லெவல்ல பிளாக் ஆடினார்னா கண்டிப்பா பிளாக் வந்து கேமை ஹோல்ட் பண்ணிருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கும்.
பட் எனிவே அந்த அளவுக்கு அக்யூரேட்டா பிளாக் பிளே பண்ணாத ஒரு ரீசன்னால ஒயிட் வந்து ஈஸியா இதை வந்து செக் மேட் பண்ணிட்டாரு. ஓகேங்களா? சோ ஃபைனலா நம்ம அனலைஸ் பண்ண நம்மளுடைய ரெண்டு சப்ஸ்கிரைபர் ஷார்ட் கேம்ஸ் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. அண்ட் இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். சோ ஃபைனலா நான் சைன் அப் பண்றதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணல, தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.